இடைவெளியை தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் மற்றும் ஒரு அதிதி எங்களோடு இணைந்திருக்கிறார். ரிஷ்டா பிசியோதெரபிஸ்ட் எங்களோட இணைந்திருக்கிறார். நிறைய அனுபவங்கள் இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு சிறுவரன் சிறுமி போல இருந்தாலும் நிறைய அனுபவம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி இருக்கிறீங்கள்? வணக்கம். வணக்கம். நீங்கள் எப்படி? நல்ல சுகம். ரிஷ்டா, இந்த பிசியோதெரபிஸ்ட் என்றால் என்னை தொடர்பாக ஆரம்பிக்கலாமா? ஆமாம், இயன் மருத்துவம் என்று தமிழில் சொல்லுவோம். ஃபிசியோதெரபி என்ற துறை தற்போது தான் ஒரு பிரபலமாக ட்ரெண்டாக இருந்தாலும் ஒரு 7-6 வருடங்களுக்கு முதல் நீங்கள் ஒரு கொமனான கம்யூனிட்டிகிட்ட போய் ஃபிசியோதெரபி என்னன்னு கேட்டிருந்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் செய்கிறாக்கள் அத்லீட்ஸ், அதே போல் மருத்துவத்துறையில் இருக்கிறாக்கள் இவங்க குறிப்பிட்ட குழுவினரை தவிர பலருக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் தற்போது பிரபலமாகி வந்திருந்தாலும் நீங்கள் ஒரு 100 பேர்கிட்ட ஃபிசியோதெரபி என்ன 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 திங்க் பண்ணுறீங்கன்னு கேட்டால் மசாஜ்ன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையாக ஃபிசியோதெரபி என்றது மசாஜோ அல்லது மசாஜ் ஃபிசியோதெரபின்ற ஒரு பகுதி ஒன்று கூட சொல்ல இயலாது. ஆகவே ஃபிசியோதெரபி என்ன என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்களோட உடலின் கூறுகள், அதாவது இயக்கம், எங்களோட இயக்கம், அசைவு, தொழிற்பாடுகள் குறைவடையும் போது அல்லது நிறுத்தப்படும் போது அந்த தொழிற்திறனாக அதை செய்கிறதுக்காக பௌதிக ரீதியாக நாங்கள் கொடுக்குற சிகிச்சையை தான் பௌதிக சிகிச்சை அல்லது இயன் மருத்துவம் ஃபிசியோதெரபின்னு சொல்லும். இதில் பல வகை இன்னும் இருக்குது, அதாவது சிகிச்சை மட்டும் இல்லாமல் ஒரு இன்ஜரி ப்ரிவென்ஷன் என்று சொல்லலாம், அது ஒரு காயம் ஏற்படாமல் எவ்வாறு தடுக்கலாம். அடுத்து இரெக்ட் போஸ்டர்ன்னு சொல்லுவோம், அதாவது நீங்கள் கேள்விப்பட்டீங்க கொஞ்சம் பேர் கால் வளைஞ்ச மாதிரி அல்லது அந்த முதுகு வளைஞ்ச மாதிரி ஒரு போஸ்டர் இல்லாமல் இருக்கும், அந்த போஸ்டரை கரெக்ஷன் பண்ணுறது மூலம். அதே போல் ஒரு வேலை செய்யக்குள்ள வலிகள் நோவுகள் வராமல் அந்த வேலையை எப்படி திறனாக செய்யலாம் போன்ற எடியூகேஷன்ஸும் இந்த ஃபிசியோதெரபிக்குள்ளே வரும். இந்த ஃபிசியோதெரபி வந்து என்னென்ன வகையாக இருக்குது, எப்படியான என்னென்ன வகையான சிகிச்சைகள் அளிக்கப்படுகிறது? ஆமாம், இப்போ நீங்கள் மருத்துவத்துறையை எடுத்துக்கொண்டீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் நிபுணர்கள் இருப்பாங்க, ஸ்பெஷலிஸ்ட். ஃபார் அன் எக்ஸாம்பிள், இதயத்தை சம்மந்தமான பிரச்சனைகள்னா கார்டியோலஜிஸ்ட், நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள்னா நியூரோலஜிஸ்ட், அதே போல் எண்டோக்ரைனோலஜிஸ்ட், விஓஜி, இப்படி பல நிபுணர்கள் இருப்பாங்க. அதே போல் ஃபிசியோதெரபியிலையும் ஒவ்வொரு வகைகள் இருக்குது. சிறுவர்களுக்கு ஏற்படுற பிரச்சனை, உதாரணமாக செரிப்ரல் போல்சி, டவுன் சிண்ட்ரம் என்றெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அவங்க பிறக்கும் போதே ஏதோ ஒரு குறையோட பிறப்பாங்க. இவ்வாறானவர்களுக்கு குளோபல் டிவலப்மெண்டல் டிலே என்று சொல்லும், அதாவது சிறுவர்கள் வளரும்போது இப்போ 3 மாதம் என்றால் அவங்க தலையை உயர்த்தணும், 6 மாதம் என்றால் இருக்கணும், 9 மாதம் என்றால் எலும்பி நிற்கணும், இவ்வாறான அந்த ஒவ்வொரு காலகட்டங்களிலையும் செய்யப்படுகின்ற வேலைகள் இவர்களுக்கு தாமதமாகும் அல்லது சிலவர்களுக்கு அந்த சிறுவர்களுக்கு அதை செய்ய இயலாமல் இருக்கும். அவை இதை பழக்கிறது, இவ்வாறான நோய் நிலைமைகளை கண்டிஷன்ஸை கையாள்றதுக்காக பீடியாட்ரிக் ஃபிசியோதெரபிஸ்ட் உண்டு, அவங்க அதுக்குரிய நிபுணர்களாக இருப்பாங்க. அதே போல் வயது போக போக விழுற வீதம் கூடுதலாக இருக்கும், ஃபோல் ஃப்ரீக்குவென்சின்னு சொல்லும். அடுத்தது அவங்களுக்கு இந்த பேலன்ஸ் இல்லாமல் இருக்கும், ஒரு வேலையை திறனாக செய்ய இயலாமல் இருக்கும், கோஆர்டினேஷன் ஒருங்கிணைப்பு இல்லாமல் இருக்கும். இவ்வாறான பிரச்சனைகளை வயது போனவர்களுக்கான ஃபிசியோதெரபி ஜீரியாட்ரிக் ஃபிசியோதெரபி, அதே போல் பெல்விக் ஃப்ளோ ஃபிசியோதெரபி. பெல்விக் ஃப்ளோ என்ற இடுப்பு எண்புகளை வளர்ச்சி இருக்கின்ற மசில்ஸ்களை சொல்லுவோம். என்னென்னா இடுப்பு என்பது அந்த எங்களோட இடுப்பு குழி கெவிட்டி, அந்த குழியில் தான் சிறுநீர் பை இருக்கு, அதே போல் நேர்கூடல், பெண்களண்டா கர்ப்பப்பை, இவ்வாறான பாரமான அங்கங்களை தாங்கிறது அந்த இடுப்பு குழி தான். அவை அந்த மசில்ஸ் வந்துட்டு எப்போவுமே ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும். அந்த ஸ்ட்ரென்த் வலு குறைவடையும் போது யூரினரி இன்கன்டினன்ஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது எங்களை அறியாமலே சிறுநீர் வெளியேற கட்டுப்படுத்தவே இல்லாதது,
அதே போல் ஹேர்னியா உள்ளுக்கிருக்கின்ற அங்கங்கள் வெளியே பிதுங்குறன்னு சொல்லுவோம். இவ்வாறான நிலைகள் எல்லாம் இந்த மசில்ஸ் வந்துட்டு இந்த வீக் ஆகும் போது ஏற்படும். அப்போ இந்த மசில்ஸுகளை ஸ்ட்ரென்த் பண்ணுறது எந்தெந்த அந்த இதுகளில் இருக்கிற பிரச்சனைகளை கையாளுறதுக்காக, அதே போல் ப்ரெக்னென்ட் லேடிஸ் எடுத்திங்கன்னா அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வேறு விரியும் போது அவங்களுக்கு பல உபாதைகள் ஏற்படும், மசில்ஸ் வீக் ஆகும். இவ்வாறான கண்டிஷன்ஸை நாங்கள் கையாளுறதுக்காக பெல்விக் ஃப்ளோ ஃபிசியோதெரபிஸ்ட் இருப்பாங்க. அதே போல் பல வகைகள் இருக்கிற பல கண்டிஷன்ஸில் அவங்க ஒவ்வொன்றுக்கும் நிபுணர்கள் இருப்பாங்க. இந்த சிகிச்சை முறையின் பொழுது நீங்கள் எப்படியான உபகரணங்களை பயன்படுத்துவீங்க, எப்படியான மருந்துகளை தவிர்ப்பீங்க? ஃபிசியோதெரபி என்றால் நாங்கள் பௌதீகமாக ஃபிசிக்கலாக ட்ரீட் பண்ணுறது தான் ஃபிசியோதெரப்பின்னு சொல்லுவோம். அதாவது நாங்கள் ஓரலாக மாத்திரைகளோ மருந்துகளோ கொடுக்கறது இல்லை என்று இருந்தாலும் உபகரணங்கள் யூஸ் பண்ணுவோம். உதாரணமாக கொஞ்சம் சூடு கொடுக்கணும்னா ஐஆர் தெரப்பி, ஹீட் தெரப்பி போன்ற இதுகள், அதே போல் எலக்ட்ரோ தெரப்பி மொடாலிட்டிஸ் என்று சொல்லுவோம், டென்ஸ், ஐஎஃப்டி, ஒவ்வொரு வகையான கண்டிஷன்ஸுக்கும் ஒவ்வொரு வகையான உபகரணங்கள். அதே போல் மசில் ஸ்பேசம் என்று சொல்லுவோம், அதாவது தசைகள் இறுக்கமாக இருக்கிறது, இதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் அசிஸ்டட் சாஃப்ட் டிஷ்யூ மொபிலைசேஷன் என்ற அந்த கருவிகள், இவ்வாறு பல உபகரணங்கள் நாங்கள் யூஸ் பண்ணக்கூடியது. எப்படியான மருந்துகள் வந்து தவிர்க்கப்படக்கூடியதாக இருக்குது? முற்றாக மருந்துகளை தவிர்ப்பீர்களா? மருந்துகள் நாங்கள் மருந்துகள் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது இல்லை. ஆனால் ஒரு வலி நிவாரணமான சிறு மருந்துகள் எங்களுக்கு கொடுக்க இயலுமாக இருக்கும், ஜெல் அவைகள் யூஸ் பண்ண இயலுமாக இருக்கும். ஓரலாக கொடுக்குற டேப்லெட் அண்ட் ஃபிசியோதெரப்பியில் இல்லை. அது மாதிரி இந்த பயிற்சி காலம் வந்து இருக்குது தானே, இந்த ஃபிசியோதெரப்பி ஒரு ஆள் வந்து அந்த தென்னை பயிற்சி வைக்கிற காலம் ஒன்று இருக்குது தானே, அந்த காலத்தில் நீங்கள் உங்களுடைய அனுபவ ரீதியாக எதிர்நோக்கிற பிரச்சனைகள் தொடர்பாக சொல்ல முடியுமா? ஆமாம், இப்போ நீங்கள் ஒரு மருத்துவத்துறை எடுத்துக்கிறீங்க, ஃபீவர் இல்லாட்டி ஒரு உபாதை என்று போகிறீங்க, டாக்டர் வந்துட்டு அவ செக் பண்ணிவிட்டு டேப்லெட் கொடுக்குறார், அவங்க எடுத்துக்கொள்கிறாங்க, அந்த நோய் வந்துட்டு கியூர் ஆகக்கூடியதாக இருக்கும். ஆனால் ஃபிசியோதெரப்பின்றது ஒரு பேஷண்ட்டு இன்வால்மெண்ட் இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. இப்போ நாங்கள் ஒரு எக்ஸசைசஸ் அதே போல் டெக்னிக்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு நாளைக்கு மூணு தரம், மார்னிங், ஈவினிங், நைட் செய்ய வேண்டும், அடுத்த கிழமைக்கு மூன்று தரம், நான்கு தரம் கண்டினியூஸாக செய்ய வேண்டும், இப்படி நிறைய இதுகள் இருக்குது. அவை இப்படி இருக்கும்போது எல்லா டைமும் எங்கள்கிட்ட பேஷண்ட்ஸ் ஹாஸ்பிட்டல் வந்துக்கிட்டு கேளாது. அப்போ நாங்கள் சொல்லுவோம், அந்த ஃபஸ்ட் டைம் அந்த எக்ஸசைசஸ் சொல்லி கொடுத்துட்டு அவங்களே செய்ய வச்சு பார்த்துட்டு இதை வீட்டில் போய் செய்யுங்கன்னு சொல்லுவோம். வீட்டில் அவங்க செய்யாத மட்டுக்கும், அந்த கண்டினியூஸாக நாங்கள் சொல்கிறதுகளை செய்யாத மட்டுக்கும் எங்களுக்கு ப்ரோக்ரெஷன் குறைவாக இருக்கும். ஆகவே இந்த ஃபிசியோதெரப்பின்றதில் பேஷண்ட்ஸோட இன்வால்மெண்ட் மிக அத்தியாவசியமாக இருக்குது. இந்த ட்ரீட்மெண்ட் வந்து வலி நிறைந்ததா? இல்லை, அவ்வாறு இல்லை. இப்போ நாங்கள் வந்துட்டு எப்படியான அந்த ட்ரீட்மெண்ட்டோட ரெஷனாலேண்ட இப்போ ஒரு கால் வருத்தும் வலி என்று எடுத்துக்கணும், அந்த கால் வலி வாரத்துக்கான காரணம் என்ன, எந்தெந்த மசில்ஸல் வீக்காக இருக்கிறதால இது வருது என்று அசஸ் பண்ணி அதை ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்குரிய ஒரு எக்ஸசைஸ் ஆகவோ அல்லது கரண்ட் என்றாலும் சின்ன ஒரு தாங்கக்கூடிய கரண்ட்டாகத்தான் இருக்கும். அவர் வலி வார ஒரு சிகிச்சை முறை அல்ல. ஆனால் சொல்லுவார்கள் இந்த சூடு வைக்கிறது அப்படி இப்படி எல்லாம் சொல்லுவார்கள், அதெல்லாம் உண்மையா? சூடு என்ன, இப்போ உதாரணமாக எந்த ஒரு எக்ஸசைஸ் ப்ரோக்ராமோ அல்லது ஸ்போர்ட்ஸோ எடுத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் முதல் வந்துட்டு அவங்க ஒரு வார்ம் அப் செய்வாங்க. இப்போ எக்ஸசைஸ் ப்ரோக்ராம்னா வார்ம் அப், மெயின் எக்ஸசைஸ், கூல் டவுன் என்ற ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கும். அதே போல் ஸ்போர்ட்ஸ் எடுத்தாங்கன்னா அவங்க விளாட்றதுக்கு முதல் ஒரு வார்ம் அப் ஒன்று செஞ்சுட்டு தான் போவாங்க. ஏனென்றால் கோல்டாக இருக்கிற, அதாவது குளிராக இருக்கிற மசில்ஸ்கள் தசைகள் இன்ஜரி காயப்படுறதுக்கான வீதம் கூடுதலாக இருக்குது, சான்சஸ். ஆகவே அதுக்கு முதல் அந்த மசில்ஸ் தசைகளை உஷ்ணப்படுத்துறது மூலம் அதோட எலாஸ்டிசிட்டின்னு சொல்லுவோம், அதை இழுபடுத்தன்மை வந்துட்டு கூடுதலாக இருக்கும். அப்போ உஷ்ணப்படுத்தினது பிறகு அந்த எக்ஸசைஸுகளை அல்லது அந்த செயற்பாடுகளை செய்யக்குள்ள இந்த இன்ஜரி காயம் வர்றது, உள்ளுக்கு மசில்ஸ் உள்ளு காயம் வர்றதுகள் வந்துட்டு குறைக்கப்படும். இதை நாங்கள் ஹாஸ்பிட்டல் செட்டிங்ஸில் செய்யும்போது தான் நாங்கள் அந்த ஐஆர் லேம்ப்னு சொல்லுவோம், சூடு ஒன்று கொடுப்போம், அந்த மசில்ஸை சூடாக்கி கொஞ்சம் உஷ்ணப்படுத்தி நாங்கள்
அந்த எக்ஸசைஸுகளை செய்யக்கூடியதாக இருக்கும். கர்ப்பிணி பெண்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் செய்யும் பொழுது எப்படியாக செய்ய வேண்டும், அதில் அவர்கள்ட்ட கவனிக்க வேண்டிய விடயங்கள் தொடர்பாக? கர்ப்பிணி பெண்கள் வந்து இது எங்களோட சமூகத்தில் எப்படி அது உருவாகிச்சுன்னு தெரியாது. நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆனீங்கன்னா அசையப்படாது, ஒரே இடத்துல ரெஸ்டில் இருக்கணும், எந்த ஒரு வேலையும் செய்யப்படாது என்ற ஒரு நிலைமை இப்போ வந்திருக்கு. ஆனால் நீங்கள் பழங்கால அம்மாக்களை எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த ஒரு மெஷினரிஸும் இல்லை, அதாவது வாஷிங் மெஷின்ஸ் கிரைண்டரோ எதுவும் இல்லை, அவங்களே கையாலையும் அவங்க உடலை வருத்தி செய்யக்கூடியதாக இருந்துச்சு. அப்படி இருந்தும் அவங்க ஒரு 10-15 பிள்ளைகள் எடுத்தாங்க. ஆகவே கன்சீவானா, அதாவது கர்ப்பம் தரிச்சா அசையக்கூடாது, வேலை செய்யக்கூடாது, ரெஸ்டில் இருக்கணுமென்ற கருத்து மிகப்பிள்ளையான கருத்து. எக்ஸசைஸ் செய்கிறதன் மூலம் பல நன்மைகள் வரும். உதாரணமாக பார்த்தீங்கன்னா மூட் ஸ்விங்ன்றது இருக்குமா, அவங்களுக்கு எக்ஸசைஸ் செய்கிறதன் மூலம் இந்த மூடு வந்துட்டு அவங்க எப்பவும் ஹாப்பியாக இருப்பாங்க, அடிக்கடி மயங்கி விழுறதுன்றது ஒண்டி இருக்காது, எனர்ஜிட்டிக்காக இருப்பாங்க. அதே போல் ப்ரெக்னென்ட் டைமில் காமனான கம்ப்ளிகேஷன்ஸ் வரும், லோ பேக் பெயின்னு சொல்லும், இடுப்பு வலி, அதே போல் கழுத்து வலி, அவங்களோட போஸ்டர் மாறும், வயிறு முன்னுக்கு தள்ளக்குள்ள கூடுதலாக முதுகு வளைஞ்சி அவங்களோட போஸ்டர் மாறும், அதே போல் ஓவர் வெயிட் ஆகுவாங்க, யூரினரி இன்கன்டினன்ஸ், அவங்கள கட்டுப்படுத்த இயலாமல் அந்த வயிற்றின் ப்ரெஷர் கூடக்குள்ள அவங்கள கட்டுப்படுத்த இயலாமல் சிறுநீர் வழியறுகின்ற இவ்வாறான நிலைகள் இருக்கும். அப்போ இவ்வாறான அந்த காமன் கண்டிஷன்ஸை இந்த ஃபிசியோதெரப்பி ரெகுலராக மேற்கொள்கிற மூலம், ஒரு ரெகுலர் எக்ஸசைஸ் ஒன்று செய்கிறதன் மூலம் எங்களுக்கு இந்த இவ்வாறான கம்ப்ளிகேஷன்ஸை இல்லாமல் கேளும். அதே போல் டெலிவரி டைமில், அதாவது பிரசவ டைமில் அவங்களுக்கு வந்துட்டு மசில்ஸ் அந்த அவங்க ஒரு ப்ரெஷர் கொடுக்கணும், கொடுத்தா தான் அந்த குழந்தை வலி வரும். அப்போ இந்த அப்டோமினல் மசில்ஸ் வீக்காக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அவங்களுக்கு அந்த ப்ரெஷரை கொடுக்க இயலாமல் இருக்கும். ஆகவே அந்த ப்ரெக்னென்சி டைம்லேயே இந்த மசில்ஸுகளை ஸ்ட்ரென்த் பண்ணுறதன் மூலம் பிரசவத்தையும் இலகுவாக்கக்கூடியதாக இருக்கும். எப்படியான எக்ஸசைஸ் வந்து பொருத்தமானதாக இருக்கும்? ஆமாம், எக்ஸசைஸ் என்னக்குள்ளே இந்த ட்ரைம்ஸ்டர்னு சொல்லுவோம், ஃபர்ஸ்ட் ட்ரைம்ஸ்டர், செகண்ட் ட்ரைம்ஸ்டர், தேர்ட் ட்ரைம்ஸ்டர் ரெண்டு இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் அந்த மும்மாவது காலங்களில் செய்கிற எக்ஸசைஸை ரெண்டாவது இதில் செய்யலாது, ரெண்டாவது அந்த மும்மாதத்தில் செய்கிறது, மூன்றாவதுல செய்யலாம். ஒவ்வொரு மும்மாதத்துக்கும் வந்துட்டு எக்ஸசைஸ்கள் வேறுபடும். இப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரெண்டு இதுகள்லேயும் மும்மாதத்துலேயும் நாங்கள் அந்த குழந்தைய அந்த கர்ப்பப்பை தாங்கக்கூடிய நிலையில் ஒரு ஸ்ட்ராங்காக வச்சுருக்கணும், அதுக்குரிய ஸ்ட்ரென்த்னிங் எக்ஸசைஸ்கள் இப்படி செய்வோம். மூன்றாவது மாதத்தில் அவங்க டெலிவரிக்கு, அதாவது பிரசவத்துக்கு ரெடி ஆகுவாங்க. அப்போ இந்த அப்டோமினல் மசில்ஸை ஸ்ட்ரென்த் பண்ணுறது மூலமும் தொடைகளுக்கு இடைப்பட்ட அந்த பெல்விக் ஃப்ளோ, அந்த கீழுக்கு அந்த வெஜைனல் ஏரியாவில் இருக்கின்ற தசைகளை தளர செய்கிறது மூலம், அதை டெலிவரிக்கு ஈஸியாகிற மாதிரி தளர செய்கிறது மூலம் அதுக்குரிய எக்ஸசைஸ்கள் ஒவ்வொரு பீரியடுக்கும் ஒவ்வொரு எக்ஸசைஸ்கள் வேறுபடக்கூடியதாக இருக்குது. இந்த ஃபிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் செய்கிறதுனால வந்து வேறு ஏதாவது பக்க விளைவுகள் ஏற்படக்கூடுமா? பக்க விளைவுகள்ன்றது அவ்வாறு இல்லை. இப்போ நாங்கள் வந்துட்டு எக்ஸசைஸ்கள் சொல்லி கொடுக்குறோம், அவங்க சொல்லி கொடுக்குற எக்ஸசைஸுகளை சரியாக செய்யாவிட்டால், உதாரணமாக ப்ரெக்னென்ட் டைமில் தான், பிரசவ டைமில் என்னோட வயிறு முன்னுக்காகும், முன்னாகும்போது அந்த வயிற்று தசைகள் வந்துட்டு விலகும். இந்த வயிற்று தசைகள் விலகும் போது நீங்கள் சிக்ஸ் பேக் பார்த்துருப்பீங்க, அந்த ஆறு இப்படி மசில்ஸ் இருக்கக்குள்ள நடுவில் ஒரு இடைவெளி இருக்கும், அந்த இடைவெளி 2 சென்டிமீட்டர் விட கூடுதலாக போயிச்சுன்னா அதை நாங்கள் டேஸ்டேசிஸ் ரெக்டைன்ற ஒரு கண்டிஷனாக, ஒரு நோய் நிலையாக செல்வோம். அப்போ இவ்வாறு அந்த விலகாமல் அதுக்குரிய எக்ஸசைஸுகள் இருக்குது, அந்த எக்ஸசைஸுகளை பிழையான முறையில் செஞ்சாங்கன்னா அந்த விலகிறது மிக கூடுதலாக, அதாவது அதோட ஆப்போசிட் சைடு, என்னத்துக்காக நாங்கள் இந்த எக்ஸசைஸ் செய்ய போனோமோ அது இல்லாமல் அந்த விளைவை மிச்சம் அந்த மோசமாக்குற மாதிரியான விளைவுகள் வரத்துக்கு சந்தர்ப்பமும் கூட. ஆகவே இந்த அவ்வாறான இதுகள் அல்லது நாங்கள் ஃபிசியோதெரபிஸ்ட் அவங்க அசஸ் பண்ணக்குள்ள, உதாரணமாக
இப்போ நாங்கள் ஐஆர் லேம்ப் சூடோண்டு பிடிக்கிறோம். ஆனால் அவங்களுக்கு ஃப்ராக்சர் ஆகி ஏற்கனவே உடைவு வந்து பிளேட் வச்சிருக்கிறாங்கன்னு வைங்க. பிளேட் வந்து மெட்டல் தானே. அப்போ நாங்கள் சூடு பண்ணக்குள்ள எங்களோட தசைகளை விட அந்த பிளேட் கூடுதலாக சூடாகும். ஆகவே உள்ளுக்கு தசைகளை அவை தசைகளை உரமாக சூடாக்கி அந்த பிரதேசத்தை கூடுதலாக அஃபெக்ட் பண்ண வெளிக்கிடும். ஆகவே அந்த எஸ்எஸ் ஒழுங்காக ஃபிசியோதெரபிஸ்ட் எஸ்எஸ் பண்ணாமல் அல்லது நாங்கள் சொல்லி கொடுக்குற ஒழுங்கான இந்த எக்ஸசைஸுகளை ஒழுங்காக அவங்க இந்த பேஷண்ட் செய்யாமல் இருக்கிறதால ஒரு பாதகமான விளைவு வருமே ஒழிய பக்க விளைவுன்றது ஃபிசியோதெரப்பியில் இல்லை. அதே மாதிரி இந்த ஃபிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது நிறைய பேர் இப்பொழுது இந்த யூடியூப்பை பார்த்து நிறைய பேர் நிறைய விஷயங்களை தங்களுக்கு தாங்களே செய்து கொள்கிறார்கள். இப்போ எல்லா விஷயமே அப்படி தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது இது வந்து இவ்வளவு தூரமான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும். அதான் நான் சொன்ன மாதிரி இப்போ கர்ப்ப காலத்தில் செய்கின்ற எக்ஸசைஸ்கள் ரெண்டு கொமனாக தான் ஃபிசியோதெரப்பியில் போடுவாங்க. அப்போ அந்த எக்ஸசைஸ் எல்லாத்தையும் இப்போ மூணு மாதம் இருக்கிற தாயும் செய்ய தொடங்கி ஆறாவது மாதம் அல்லது எட்டாவது மாதத்தில் இருக்கிற நிறை கர்ப்பிணியும் செய்ய தொடங்கினா ரெண்டு எக்ஸசைஸும் வந்துட்டு ஒன்றில் செய்கிறது இன்னொன்றுக்கு செய்ய இயலாது. ஆகவே இவ்வாறு அவங்கள ஒரு ஃபிசியோதெரபிஸ்டையோ அல்லது ஒரு டாக்டர்டையோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாமல் இவ்வாறு யூடியூப்ஸில் அல்லது ஒரு மற்ற நாங்கள் இப்படி இப்படி ஃபிசியோதெரபி செஞ்சு இப்படி எக்ஸசைஸ் செஞ்சு மற்றவர்கள் சொல்கிறதை கேட்டு செய்ய தொடங்கினா பாதகமான விளைவுகள் ஏற்படும். நான் நினைக்கிறேன் வந்து இப்போ ஒவ்வொரு தடவை கட்டாயம் செக்ரீஷன் சளி அதுகள் தாங்க தொடங்கும். அடுத்தது எங்களோட சுவாசப்பை விரிஞ்சி முடுறது குறைவாக இருக்கும், அதோட தொழிற்பாடு குறைவாக இருக்கும். இதால் சுவாசம் தொடர்பான நிறைய பிரச்சனைகள் வரலாம். ஆகவே இந்த இவ்வாறான அந்த மசில்ஸுகளை நாங்கள் ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்காக செஸ்ட் ஃபிசியோதெரப்பின்னு சொல்லுவோம். ஸ்ட்ரென்த் பண்ணுற மூலம் அந்த செக்ரீஷன்ஸ் எடுத்து இல்லாட்டி அந்த செக்ரீஷன்ஸ் அந்த சுரப்புகளை நாங்கள் வெளியேற்றாட்டி எங்களுக்கு நியூமோனியா பல பல பிரச்சனைகள் ஏற்படக்கூடியதாக இருக்கும். ஆகவே அதே போல் தான் நீயில் ஏதாவது அதாவது முழங்காலில் ஏதாவது பிரச்சனைன்றா முழங்காலில் சத்திர சிகிச்சை செஞ்சது பிறகு போஸ்ட் சர்ஜரி ஃபிசியோதெரப்பின்றது அத்தியாவசியமாக இருக்குது. அதாவது அந்த மசில்ஸை நாங்கள் வலிந்து கட் பண்ணுறோம், வெட்டின அந்த மசில்ஸ் அந்த தசைகள் வலு விளக்கும். அந்த வலு இழக்கிற தசைகளை மீண்டும் வலு அடைய செய்கிறதுக்கு முந்தி எவ்வாறு வினைத்திறனாக இருந்துச்சோ அதே வினைத்திறனாக ஆக்கிறதுக்கு ஃபிசியோதெரப்பி இன்றியமையாததாக இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஃபிசியோதெரப்பியில் வந்து இப்போ சாதாரணமாக வந்து இப்போ காய்ச்சலோ அல்லது வேறு ஒரு நோய் எங்களுக்கு ஏற்பட்டால் நாங்கள் வைத்தியரை இலகுவாக நாடிக்கொள்வோம். ஆனால் இந்த ஃபிசியோதெரப்பி நீங்கள் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தீங்க மசாஜ் வேறு ஃபிசியோதெரப்பி வேறு அப்படின்னு சொல்லி. ஸோ எங்களுக்குள்ள எங்களுக்கு ஃபிசியோதெரப்பி தேவை அப்படின்னு சொன்னேன் கைக்கு ஒரு ஃபிசியோதெரப்பி தேவை இல்லை கால் அதை எப்படி நான் ஐடென்டிஃபை பண்ணி ஃபிசியோதெரப்பியை நாட முடியும்? இங்கே ஸ்ரீலங்கா போன்ற கண்ட்ரீஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கவர்மெண்ட் செக்டரில் அதாவது கவர்மெண்ட் செக்டரில் டிரெக்டாக வந்துட்டு ஃபிசியோதெரப்பியை நடையலாது. நாங்கள் ஓபிடி போய் டாக்டரை கன்சல்ட் பண்ணி டாக்டர்ஸ் தான் இதுக்கு ஃபிசியோதெரப்பி செய்யணும் வந்துட்டு ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அது பிறகு தான் அங்கே ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஃபிசியோதெரப்பி யூனிட்ஸ் இருக்கும், அதில் வந்துட்டு ஃபிசியோதெரப்பி செய்யக்கூடியதாக இருக்கும். அப்போ நாங்களும் அதில் ஒரு அசஸ் ஒன்று பண்ணிவிட்டு ஃபிசியோதெரப்பின்றது ஒரு தரத்தோடு சரியாகிற ஒரு விஷயம் அல்ல, அதுக்கு ஃபாலோ அப்ஸ் தேவை.
வீக்ஸுக்கு ரெண்டு தரம், இல்லாட்டி ஒரு தரம், மந்த்ஸுக்கு ஒரு தரம், இப்படி திரும்ப வாங்கன்னு ஃபாலோ அப், ரீஅசஸ்மெண்ட், இவைகள் இருக்குது. அப்போ முதல் தரம் வரக்குள்ள டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷனோட தான் வருவாங்க. அதுக்கு பிறகு ரெண்டாவது மூன்றாவது விசிட் வரோன்னு வேணால் நாங்கள் டேட் போட்டு கொடுப்போம், இந்த டைமுக்கு வாங்கன்னு. ஆனால் ப்ரைவேட் செக்டரில் இப்போ உங்களுக்கு தெரியும், இப்படி ஒரு கை அசைக்கே இல்லாமல் நோவாக இருக்குது, இதுக்கு ஃபிசியோதெரபி செஞ்சால் நல்ல மென்று நீங்கள் உங்களுக்கு அறிஞ்சிருந்தேன், இல்லாட்டி யாராவது சொல்லியிருந்தால் ப்ரைவேட் செக்டரில் டிரெக்டாக ஃபிசியோதெரப்பியை சேனல் பண்ணக்கூடியதாக. எப்படியான விளைவுகளுக்கு ஃபிசியோதெரப்பி செய்ய வேண்டியிருக்கும்? ஃபிசியோதெரப்பி வந்துட்டு அதுதான் உங்களோட முன்னர் செய்யப்பட்ட வேலை உண்டு, உங்களால் இப்போ செய்கிறது கடினமாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில், நடக்கும்போது நடந்து கொண்டிருக்கும்போது இப்போ கால் வலி, வினைத்திறனா நடக்கலா அல்லது ஸ்டெப்ஸ் ஏறலா, இப்படியான சந்தர்ப்பங்களில் ஃபிசியோதெரப்பி தேவைன்றது நாடும்போது நீங்கள் ஃபிசியோதெரப்பியை நாடே இயலும். சில கண்டிஷன்ஸ் இருக்குது, உதாரணமாக ஸ்ட்ரோக் கண்டு கேள்விப்பட்டிருப்பீங்க, பக்கவாதம். பக்கவாதம் கையில், அதாவது ஒரு சைடு கை கால் திடீரென்று நடக்க இயலாமல் போகும், அவங்களுக்கு அந்த அசைக்கக்கூட இயலாமல் போகிற உணர்வு இல்லாத நிலையை வந்து சொல்லும். அப்போ இது கையிலையோ கால்லையோ ஏற்பட்ட உபாதையால் வந்தது அல்ல. இது ஸ்ட்ரோக் எப்படி வருதுன்னா, எங்கட இந்த கை காலை இயக்கி கொண்டிருக்கின்ற மூளையின் பாகங்களுக்கு குருதி போகிறது தடைப்படுறதால, அதாவது ஒரு பிளாக் இருக்கிறதால, அல்லது அந்த குருதி கலன்கள் வெடிக்கிறதால, குருதி அந்த கலங்களுக்கு போய் சேராதால, அந்த கலங்கள் செய்கிற தொழில், அதை கலங்களால் கட்டுப்படுத்தப்பட்ட தொகுதி இயங்க இயலாமல் போகுது. ஆகவே நீங்கள் ஒரு கேட்கலாம், ஸ்ட்ரோக் வந்தால் அப்போ திரும்ப மீள இயலாத ஆண்டு, இறந்த கலங்களை எங்களால் புதுப்பிக்க இயலாது. ஆனால் எங்களோட மூளையில் பல மில்லியன் கணக்கான கலங்கள் இருக்கு, தொழில்கள் இல்லாமல். அப்போ இந்த கலங்களை, இறந்த கலங்கள் செய்த தொழிலை நாங்கள் திரும்ப பழக்கி எடுக்கிறது, இதைத்தான் நியூரோ பிளாஸ்டிசிட்டின்னு சொல்லுவோம். பழக்கி எடுக்கிறதன் மூலம்தான் நாங்கள் இந்த கையில் காலில் இழந்த செயற்பாடுகளை மீள கொண்டு வரப்படும். ஆகவே இந்த எண்ணெயோ க்ரீமோ மருந்துகளோ இதை பூசுறது மூலம் குணப்படுத்தலாம் என்று நினைக்கிறது மிச்சம் தவறு. அப்போ இவ்வாறான அந்த ஸ்ட்ரோக் போன்ற நிலைகளுக்கு ஃபிசியோதெரப்பின்றது அத்தியாவசியமாக இருக்கும். மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டோட, அதாவது அந்த பிளாக்கோ இல்லாட்டி வெடிச்சோ இருந்தீங்கன்னா, அந்த பிளாக்கோ அகற்றுறது, அந்த வெடிச்சு குருதி பெருக்காக இருந்துச்சுன்னா அதை நிப்பாட்டுறது, இது மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் போனதோட. ஃபிசியோதெரப்பி இல்லாட்டி நீங்கள் பார்ப்பீங்க, அது ஒரு சைனர்ஜி பேட்டர்ன்னு சொல்லுவோம், ஒரு இவ்வாறான ஒரு பேட்டர்னில் அது அப்படியே நின்று, அந்த இயக்கம் இல்லாமல் நின்றும். அப்போ அந்த கையை காலை மீண்டும் இயக்க வைக்கணும்னா ஃபிசியோதெரப்பி அத்தியாவசியமாக இருக்கும். அதாவது அந்த உடற்பாகங்களுக்கு நாங்கள் திரும்ப ரீஎடியூகேஷன்னு சொல்லுவோம், அதுதான் ரீஹெபிலிட்டேஷன்னு சொல்கிறேன். அந்த பாகங்கள் எவ்வாறு ஒர்க் பண்ணிச்சோ அவ்வாறு திரும்ப, இப்போ ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ் எங்கள்கிட்ட வருவாங்க, ஒரு தரம் ரெண்டு தரத்தோடு சரியாகணும்னு யோசிப்பாங்க. அப்படி இல்லை, ஒரு குழந்தை பிறந்து அடுத்தாண்டு எலும்பி நடக்குதா, இல்லை கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் செய்யுது. அதே மாதிரி தான் இப்போ இறந்த கலங்களை செஞ்ச வேலையை புதுசாக இருக்கிற மற்ற கலங்களை வச்சு நாங்கள் செய்ய தொடங்கப்படுறோம். அப்போ இது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகக்கூடியதாக. நிச்சயமாக ஃபிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் அப்படின்றது வந்து படிப்படியாக செய்யக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கின்றது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை, ஆழமான கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய இருந்தது ரிஷ்டா ஐயன் மருத்துவர் அவர்கள். உங்களுக்கு இது பயனுடையதாக இருக்கும் அப்படின்னு நம்புகின்றோம். நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி. மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரைக்கும் நான் ஷியா ஹேமஷியா. நிகழ்ச்சியில் தொகுப்பாளர் மற்றும் தொழில்நுட்ப உதவியாளர்கள் அழகிற நிபுணர்கள் அனைவருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, தயாரிப்பாளர் பிரஷான் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை ஹேமஷியா நன்றி நேர்களை.